ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அனுதிஷா இல்லம். நாம் வந்து வீட்டில் இட்லி தோசைக்கு என்ன தான் விதவிதமாக வெரைட்டி வெரைட்டியாக ஷைடிஸ் பண்ணி கொடுத்தாலும் கூட, அந்த ரோட்டு கடை தள்ளுவண்டி கடையிலெல்லாம் கொடுக்குற சட்னிக்குன்னே ஒரு தனி டேஸ்ட் இருக்குதா செய்தி இல்லையா? அப்படி அவங்க அதில் என்ன தான் போட்டு செய்கிறாங்க அதையும் பார்த்துருவோமா? இன்றைக்கி நம்ம அந்த டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடை கார சட்னி எப்படி அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கூடவே நாலு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஏழு டுப்பல் பூண்டு, சின்னதாக கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் மொத்தமே இவ்வளோதான். கூட உப்பு மட்டும் சேர்த்தினா போதும். இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இவ்வளவு சட்னி தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் மூணு தக்காளி மூணு வெங்காயமும் கூட எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து வதக்கவெல்லாம் போகிறது கிடையாது, அப்படியே போட்டு மிக்சியில் பச்சையாகவே தான் அரைக்க போகிறோம். கூட உப்பு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடாக இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ இட்லி சாப்பிட்றீங்கன்னே உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது, அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சட்னிக்கு வந்து வரமிளகாய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். நார்மலாக நீங்கள் தக்காளி சட்னிக்கெல்லாம் ரெண்டு மூணு தானே போடுவீங்க, ஆனால் இதுக்கு வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மிளகாய் போட்டிங்கன்னா தான் கார தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு கார சட்னினே பேர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியெல்லாம் இதில் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அந்த ஜாரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி தண்ணி அந்தந்த தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணால் போதும். அதிகமாக தண்ணியெல்லாம் சேர தேவை கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரமெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான் இதுக்கு தண்ணி இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். அவ்வளவே அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு, வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு சட்னி இன்றைக்கி ரெடி. இந்த சட்னி கலருக்காகவே இதையே சாப்பிடணும் போல தோணும், அவ்வளோ ஒரு ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இது நைட் டைம் எடுத்த அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கலர் கொஞ்சம் இதில் டல்லாக காட்டுது, ஆனால் நீங்கள் செய்யும் போது சூப்பராக வரும். நீங்கள் இதே மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னி நீங்கள் விடவே மாட்டீங்க, அடிக்கடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.